நோய் நாடி நோய் முதல் நாடி அல்தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பது வள்ளுவம். இந்த வள்ளுவத்திலான பொருள் வந்து ஒரு நோயோ அந்த நோய் வந்து என்ன பாதிப்பு தருது, அதற்கு என்ன மருத்துவம் அப்படின்ற அதையெல்லாம் அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். ஸோ தமிழர்கள் நிறைய தமிழர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் சகோ. இன்றைக்கி வந்து நம்ம டேப்லெட்ஸ், அதாவது மருத்துவம், மாத்திரை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். எப்படி எடுத்துக்கிட்டால் நல்லது, எப்படி எடுத்துக்கூடாது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கண்டென்ட்டும் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற வந்து ஒரு கான்செப்டெல்லாம் மாறி இப்போ வந்து உணவே நஞ்சு அப்படின்ற கான்செப்டுக்கு போயிட்டோம். நம்ம வந்து ஒரு கால சூழ்நிலைகள்லாம் மாறிட்டு வந்துருச்சு. நம்ம வந்து அந்த காலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும், எந்த ஒரு உடல் சார்ந்த உடல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் அந்த காலத்தில் வந்து சித்த வைத்தியம், சித்த மருத்துவம் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு வந்து மருத்துவமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னாலும் வந்து சளிக்கு வந்து மருத்துவமே கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனால், அதாவது மருத்துவமனைக்கு சென்றால் 7 நாள், மருத்துவமனைக்கு செல்லாமட்டால் 1 வாரம் அப்படின்ற மாதிரி ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி வந்து அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு பொருள் சாப்பிடும் போதும் அதோடய தன்மையை அறிந்து நம்ம சாப்பிடணும். இல்லைன்னா அது வந்து நம்ம உயிருக்கு வந்து ஆபத்து தரக்கூடிய விஷயம் மாறிடும். அந்த வகையில் வந்து உடலோட, அதாவது உடலில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்க்கிற ஒன்றா இருக்கிறது மாத்திரை. அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது மாத்திரை. ஸோ அந்த மாத்திரையை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும், அதை வந்து வந்து குளிர்ந்த நீரில் சாப்பிடணுமா, இல்லை சுடுதண்ணி அதாவது வெந்நீரில் சாப்பிடணுமா, இல்லை பால் அந்த மாதிரி வேறு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எதுலையாவது கலந்து சாப்பிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து விஞ்ஞானிகளிடம் மருத்துவர்களிடம் கேட்கப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு சில குறிப்புகள் தர்றாங்க. அந்த குறிப்புகளை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற மாத்திரையை வந்து மற்ற உறுப்புகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது ஒரு கருவியாக இருக்கிறது வந்து திரவப்பொருள், அதாவது தண்ணீர். அதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மாத்திரையில் வந்து பல வகைகள் இருக்குது. அதில் வந்து அதோடய தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து ஒரு வெப்பநிலை, அதாவது இவ்வளவு சூடு இருந்தால் போதும் தண்ணீர், இவ்வளவு குளிர்ந்த நீர் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி மாத்திரையை சாப்பிடலாம். மூணாவதாக பார்த்திங்கன்னா இப்போ கேப்சூல் மாத்திரைகள், வீரியம் அதிகமுள்ள அதாவது டோஸ், அதிக டோஸ் சொல்லுவோம், அந்த அதிக டோஸ் மாத்திரைகள், சாதாரண பேராசிட்டமல் காய்ச்சல் மாத்திரைகள் அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்கலாம் மாத்திரைகளை. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திரவ பொருள் பயன்படுத்தணும். அப்படி பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, கால்சியம் போன்ற மாத்திரைகளுக்கு வந்து பால் கொண்டு சாப்பிடலாம். இந்த பாலே வந்து எல்லா மாத்திரைக்கும் எடுத்துக்க முடியாது. இப்போ நம்ம வந்து குழந்தைகளாக இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம், சங்கில் வந்து மாத்திரையை கரைச்சி நமக்கு கூட்டியிருப்பாங்க. அந்த ஒரு இதில் வந்துட்டு எல்லா மாத்திரைகளும் அதே மாதிரி பண்ணிட முடியாது. இப்போ ஒரு சிலர் வந்து கேப்சூல் மாத்திரை எடுத்துப்பாங்க. அந்த கேப்சூல் மாத்திரை பார்த்தீங்கன்னா வெந்நீர் பயன்படுத்தி சாப்பிட்டோன்னா அது நாக்கில் ஒட்டிக்கும். ஸோ அந்த கேப்சூல் மாத்திரைக்கு நம்ம வெந்நீர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பாரஸ்டமல், தொண்டைவலி, இருமல், சளி அந்த மாதிரி இதுக்கு வந்து மாத்திரையை உட்கொண்டோம்னா அதுக்கு வந்து சுடுதண்ணியில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு சில மாத்திரைகள் வந்து வாயில் போட்டு சாக்லேட் அதாவது மிட்டாய் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி சாப்பிட்றது வந்து தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா மாத்திரை வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அதிக அளவு நீரை உட்கொள்ள வேண்டும். அதாவது மாத்திரை வந்து வாயில் போட்டு சாப்பிட்ருக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து வயிற்றுப்போ அந்த மாத்திரை கரையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அஜீரண கோளாறு ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பொறுத்து மாத்திரை வந்து சரியான வேலைகளும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கிறது, சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வயிற்றில் வந்து ஒரு சிறிய கேப், அதாவது இடம் சாப்பாட்டுக்கும் வந்து அந்த பொருள்களுக்கு இடையில் வந்து கேப் ஏற்பட்டு அது ஒரு பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி வந்து மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து சாப்பிட்ட உடனே வந்து மாத்திரை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து சாப்பிட்ட உடனே வந்து மாத்திரை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அறிவுரை சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான குறிப்பு என்ன சொல்லுங்க, ஒருவர் வந்து உணவு எடுத்துக்கொண்டதுக்கு 15 நிமிடம் கழித்து தான் வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாத்திரைகள் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்குவோம். அந்த வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கூடிய மாத்திரைகளும் அந்த நம்ம அந்த மாத்திரையை உட்கொண்டு 15 நிமிடம் கழித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். அதே மாதிரி நம்ம உணவு உட்கொண்டு முடித்த பிறகு மாத்திரை எப்போது சாப்பிட்னா 15 நிமிடம் கழித்து தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. உடனே சாப்பிட்றது வந்து அது வந்து அஜீரண கோளாறு அந்த மாதிரி கோளாறு ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு செயலையும் நம்ம வந்து ஒரு உடல்நிலைக்கு வந்து எந்த ஒரு குறை ஏற்பட்டாலும் அதை வந்து ஒரு சிறந்த மருத்துவரிடம் சென்று அதற்கு என்ன தீர்வு என்று அறிந்து அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், என்ன விதமான மருந்துகள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நம்ம செயல்படணும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இதே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் சகோ.